என்ன மேடம், மூணு நாளாக வெளி சாப்பாடே தான் ஓடுது போல். கீழே சாப்பாடில் இன்னுமா சவுக்கர ஸ்மெல் வருது? அம்மா சமையல் வேணானா, நீயே சமைக்க வேண்டியதுதானே. கொஞ்ச நாள் போகட்டும் ப்ளீஸ். பி, நான் உங்கள்கிட்ட சாமி மேடம் ஒன்று கேட்டிருந்தேன் தானே? அதுக்கு என்ன அவசரம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அடுத்த மாதம்னா பரவாயில்ல, நானே என் சம்பளத்தில் வாங்கிக்கிறேன். ஆமாம், கீழே உங்கள் அம்மா ஏதோ சாமி கும்பிட்டுருக்காங்க, அது என்ன சாமி தானே கேட்டேன். அதான் ஏற்கனவே சொன்னேனே, அது எங்கள் அம்மாவோட குலதெய்வமா. நான் சாமி பேர் என்னன்னு கேட்டேன். அது அவங்களுக்கே தெரியாதுல, அவங்க பரம்பரையில் ஏதோ கும்பிட்டு வந்ததை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கும் பரம்பரை தானே, நீங்கள் ஏன் கும்பிட மாட்டீங்க? தெரில, அப்பாவுக்கு இதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அவர் கூட சேர்ந்து நானும் இதையும் கும்பிட்றதில்ல. அப்பா வெளியே மகனும் போட்டோன்னு அம்மாவும் அப்படியே விட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் வேற வேற துருவமாக இருக்காங்க. அப்புறம் எப்படி ஒன்று செஞ்சாங்க? அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ்னு நான் உன்ட்ட சொன்னதில்ல, எதை சொன்னாலும் மறந்துடு. அப்பாப்பா அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு சொன்னா மைண்ட் நினைக்குமா? இருவாரா, இதான் என் ஃபேமிலி ஸ்டோரியோட ஸ்டேஜ்னு வச்சுக்கோ. ஏன் இப்போ நம்ம ஒரு 57 வருஷம் பின்னாடி போவோம். தாத்தாவும் பாட்டியும் கிட்டால உள்ளவங்க. அம்மா பிறக்கும்போது பிரசவத்தில் ஒரு காம்ப்ளிகேஷன், பாட்டி கான். அதுக்கப்புறம் அம்மாவை தாத்தா தான் பார்த்துக்கிட்டாங்க. கிடால இது சரியாக வராதனால ரெண்டு பேரும் பேரால உள்ள பங்களான் உங்களுக்கு மாறி வந்துட்டாங்க. தெரியும்ல தாய்லாந்து பார்டர். தாத்தா அவர் குலதெய்வத்துக்கு அங்கேயே ஒரு கோயிலும் கட்டிட்டார். இந்த ராசி பலனா நல்லா பார்ப்பாரு, அதனாலேயே ஜோசியம் பார்க்க நிறைய பேர் வருவாங்க. காசு குமிஞ்சது, ரெண்டு பேரும் அங்கேயே ஒரு வீடு கட்டி செட்டலும் ஆயிட்டாங்க. அம்மாவுக்கு பெருசாக ஒன்றும் படிப்பு வரல, அதனால பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அந்த ஃபேக்ட்ரிக்கு கேலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டீம் இன்ஜினியராக எங்கள் அப்பா வந்தார். ரெண்டு பேருக்கும் ஒரே லவ், கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்பாவோட சொந்த ஊர் கேலுக்கே மாறி வந்துட்டாங்க. இங்கே தான் அருண் பிறக்கிறான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அன்டில் ஒரு நாள் அப்பா போய் சென்டார், நானும் அம்மாவும் தனியாகிட்டோம். அப்பா சொந்தக்காரங்க யாருமே வந்து எங்களை கண்டுக்கிறதே இல்லை. எங்களுக்கு இருந்த ஒரே சொந்தம் என் தாத்தா மட்டும்தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரும் போய் சென்டார். தாத்தாவோட பழைய வீடு இன்னும் அம்மா பேரில் தான் இருக்குது. பாவம் அம்மா, கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. நான் ஒண்டி தான் அம்மாவோட உலகமே. இப்போ புரிஞ்சுதா? அந்த வீடு மட்டும் அங்கே வச்சுருக்கீங்க? முழுங்கிட்டு பேசுகிறியா? இல்லை, அந்த வீடு மட்டும் அங்கேயே வச்சுக்கிட்டு தூரம் இல்லை, பெருசாக வித்துற வேண்டியதானே. அந்த வீட்டையா? அம்மாவுக்கு எப்போல்லாம் மூடு சரியில்லையோ அங்கே தான் போய் தங்கிட்டு வருவாங்க. சென்டிமெண்டல் ஹவுஸ், தூரமாக இருக்குல்ல. திடீர்னு அந்த வீட்டில் ஏதாவதுன்னா யார் போய் பார்க்குறது? நம்ம கல்யாணத்துக்கு என் கூட்டாளி குமரகுருன்னு ஒருத்தன் வந்தான், ஞாபகம் இருக்கா? குச்சியா தோலா? அவன்தான். அவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட், படித்து முடிச்சுட்டு வாத்தியார் ஆகிட்டான். பேரில் குழுக்கு ஏற்ற மாதிரி. தாத்தாவோட எஸ்டேட்டில் ஒரு தமிழ் ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் வேலை செய்கிறான். அம்மா எப்போல்லாம் அந்த எஸ்டேட்டுக்கு போகிறாங்களோ அவன்கிட்ட அப்டேட் கேட்டுப்பேன். வெயிட் பண்ணு. இது தாத்தாவும் அம்மாவும் சின்ன வயசில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. ரத்னகாவிரி எப்படி இருக்காங்க பார்த்தல? ரத்னகாவிரிக்கு என்ன குறைச்ச, அப்படி தான் சிரிப்பே இல்லாமல் இருக்காங்க. அருண், இதுன்னா கருப்பார் உருவம், மனசார ஷேடோ மாதிரி இருக்கு. எங்க? ஓ இதுவா? நான் கூட முதல்ல அப்படிதான் நினைச்சேன். அம்மா சொன்னாங்க ஃபோட்டோ எடுக்கிறப்ப பக்கத்தில் இருந்த ஏதோ மரத்தோட நிழல்னு. மரத்தோட நிழலா? சரி, யாராச்சும் பண்ணது போதும், கூட
டேய் என்னாச்சு? தெரியல, எனக்கு ஏதோ குழப்பமாகவே இருக்கு. யூ நோ வாட், யூ ஆர் ஃபீலிங் போரிங், தட்ஸ் வை. என்ன பண்ணுறது, அடுத்த மாதம் தான் எனக்கு வேலை ஸ்டார்ட். கம் ஆன் பரு, இட்ஸ் ஆஃபீஸ் ஜாப். நீ பிஸ்னஸ் அண்ட் ஃபைனான்ஸில் டிகிரி வச்சுருக்க, நீ நினச்சா ஒரு பிஸ்னஸே வெஞ்சர் பண்ணலாம். யோசிச்சு பாரு, நீயும் பிஸ்னஸ் பண்ணுவேன், நானும் பிஸ்னஸ் பண்ணுவேன். அப்புறம் பெரிய வீடு என்ன, பெரிய பெரிய வீடு, ஹை கிளாஸ் லக்ஸரி காரு, நம்மளும் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டி டெய்லி நம்ம அதில் ஸ்விம் பண்ணலாம். தரல, அப்பா ஜாப் ஈஸியாக கிடைக்கும் தான் நான் டிகிரி பண்ண சொன்னார். எனக்கு பிஸ்னஸ்லலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அருண். எனக்கு நம்ம வீட்டை நல்லா வச்சுக்கணும், நம்ம பிள்ளைங்களை நல்லபடி வளர்க்கணும், கல்ச்சரா, குட் வேல்யூவா, பாண்டிங் ஃபேமிலியா. அப்ப அதையாவது உருவாக்குமா? ஏத்த எப்படி? அதான் சொன்னேன், ஃபேமிலி, பாண்டிங். அருண் இப்போ வேண்டாம் சொல்லிட்டேன், கடிச்சிருவேன். அருண் என்னாச்சு பருவம்? வெளியே யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. என்னதான் புரியல, அம்மா சந்தேகப்படுறதே உனக்கு ஒரு வேலையா போச்சு.